ஸோ லெவன்த் செம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க செம்மில். ஸோ ஏபிசிடி அப்படின்ற ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க, அந்த குவாட்ரிலேட்டருக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஏஜிஎஃப். ஸோ ஏரியா ஆஃப் ஏஜிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஹாஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஃபைவ் த்ரீ. ஸோ ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் 5 into 0.5 multiply பண்ணும் போது 0.5ங்கிறது half அப்படினு சொல்லி வரும். அப்போ 5 ஓட half minus 2.5 அப்படினு சொல்லி கிடைக்கும். Then 4.5 into 3, 4.5 into 2 வரும் போது 9.9, அடுத்து இன்னொரு 4.9 ஆட் பண்ணும் போது minus 13.5 அப்படினு சொல்லி கிடைக்கும். அடுத்து 2 into 6 minus 6 sorry 2 into 3 minus 6 அப்படினு சொல்லி கிடைக்கும். minus அடுத்து கீழ மல்டிப்ளை பண்ணலாம், 3 into 4.5 ஆல்ரெடி பார்த்தோம் 13.5 minus 13.5 minus 1 ஏனா ஹாஃப். அப்போ 1 ஓட 2 ஓட ஹாஃப் என்னன்னா 1. தென் இதன் ரெண்டு மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 15 அப்படினா ஆன்சர் கிடைக்கும். சோ அப்போ சால்வ் பண்றோம், டோட்டலா ஹாஃப் ஆஃப் 2.5 மைனஸ் 13.5 அப்போ 15 அண்ட் 16 மைனஸ் 16 அப்படினு கிடைக்கும். இங்க ஒரு 6 அப்போ மைனஸ் 22 அப்படினு கிடைக்கும். 16 plus 6 22 மைனஸ் இருக்கறனால மைனஸ் போட்டுட்டேன். அதே மாதிரி இங்க சால்வ் பண்ணும் போதுல ஒன் ஃபஸ்ட்டிங் என்ன மைனஸ் 16 ஆயிரும், மைனஸ் 16 மைனஸ் 13 அப்போ மைனஸ் 19 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 29.5 ஓகேவா, 16 பிளஸ் ஒரு 13 அப்போ 19, அங்கே ஒரு 0.5 இருக்கனால 19.5 அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ இங்கே இங்கே மைனஸில் வரதுனால ப்ளஸ்ன்னு மாறிடுது, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அப்போ ப்ளஸ்ன்னு மாறிடுது. அப்போ 2 இதை ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். 7.5 ஏன்னா 2 இங்கே இருக்குது, இங்கே 9.5 இருக்குது. அப்போ 2 சப்ராக்ட் பண்ணால் 7.5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ கட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதை வச்சு கட் கொடுக்குறோம் அப்படின்னா 3.3 பேலன்ஸ் ஒரு 1 வரும். ஸோ ஆன்சர் 3 2 6 பேலன்ஸ் ஒரு 1, அப்போ 7 7 2 14 பேலன்ஸ் ஒரு 1 அண்ட் 5 ஒன்றால் நோட்டி கிடைக்கணும் சார். ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. செகண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எஃப்இடி. எஃப்இடி உடைய ஏரியா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்ப என்ன எடுக்கலாம், ஏரியா ஆஃப் எஃப்இடி. அப்ப ட்ரையாங்கிள் எஃப்இடி க்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படினா ஹாஃப் ஆஃப். சோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், எஃப் மைனஸ் 2 அண்ட் 3, ஈ யோட வேல்யூ 1.5 அண்ட் 1, டி யோட வேல்யூ 1 அண்ட் 3 அண்ட் அகைன் திருப்பி 2 அண்ட். சோ சால்வ் பண்றோம் அப்படினா ஹாஃப் ஆஃப் மைனஸ் 2 1.5 into 3, 4.5 plus 4.5, அடுத்து 1 into 3, 3, minus, அடுத்து 3 into 1.5, 4.5, 1 into 1, 1 plus 1, minus 6. So, total என்ன கிடைக்குது, half of, அப்பு 3, 7.5, 7.5ல 2 subtract பண்ணும் அப்படின்னா, 5.5. மைனஸ் இங்கே மைனஸ் 6 இருக்குது, இங்கே 5.5 இருக்குது, சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.5. அப்போ இங்கே ஒரு 5 பாயிண்ட் இருக்கிறதுனால ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் தான் மாறிடும், ப்ளஸ் 0.5. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே ஒரு 1/2 × 6 வந்துருக்கு, அப்போ ஆன்சர் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் எஃப்இடியோட வேல்யூ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா அதாவது பிசிஇஜி குவாட்ரிலேட்டரலோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து அதை கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப், ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஹாஃப் ஆஃப் ஏரியா ஆஃப் பியோட பாயிண்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 2 4 மைனஸ் 2. ஸோ சால்வ் பண்ணுறதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
4 minus 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 plus ah maarirum 1 into 4 4 da adutha plus 2 plus 1.5 into 0.5 rendayum 5 first 15 ah 5 ala multiply paniringa 25 5 1 5 sa 5 appo 75 abindra answer kedaikum rendu digit la point appo 0.75 abindra answer kedaikum puri illa eludhi pannunga 15 ah 5 ala multiply paniringa so answer 75 nu kedachirukku inga 1 digit inga 1 digit motha total ah 2 digit thalli point irukku so அதனால என்ன பண்றேன் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன் 0.75 அப்படிங்கற ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா அடுத்து இங்க பண்றேன் 4.5 பாயிண்ட் மல்டிப்ளை 2 அப்ப பிளஸ்ல ஆன்சர் என்ன பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் 9 கிடைக்கும் 9 அடுத்து மைனஸ் இப்ப கீழ இருந்து மாத்த பண்றோம் அப்ப மைனஸ் 4 பிளஸ் இன்டு மைனஸ் 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 4 அடுத்து 1.5 இன்டு 1 அப்ப 1.5 தான் மைனஸ் 1.5 அடுத்து 1 into 4.5 4.5 தான் minus 4.5 0.5 into 4 நாம ஆல்வேஸ் சொல்லினா 0.5ங்கிறது half அப்ப 4 ரே ஆஃப் எடுத்துட்டோம் அப்படினா 2 அப்ப minus 2 சோ அதான் சால்வ் பண்ணியாச்சு இப்போ டோட்டலா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் சோ அப்ப 4 4 plus 2 அப்ப என்ன கிடைக்கும் 6 and over 9 15 அப்படிங்கறது கிடைக்கும் 15.75 minus அடுத்து இங்க சால்வ் பண்ணிக்கலாம் 1.5 4.5 6 அப்படிங்கறது கிடைக்கும் 6 இங்க ஒரு 6 அப்ப 12 அப்ப minus 12 ன்னு கிடைச்சிருக்கு இங்க ஒரு minus இருக்குனால plus 12 அப்படிங்கறது மாறிடும் சோ சால்வ் பண்றோம் அப்படினா half of இத ரெண்டே ஆட் பண்ண போறோம் ஆல்ரெடி இங்க ஒரு 15 இருக்கு இங்க ஒரு 12 இருக்கு அண்ணே ஆட் பண்ணீங்க அப்படினா 27 அப்படிங்கறது கிடைக்கும் 27.75 அப்படிங்கறது கிடைச்சிருக்கு சோ இத 2 ஆல கட் கொடுக்க போறோம் 1 2 2 3 2 சா 6 பேலன்ஸ் ஒரு 1 அப்ப 8 2 சா 16 பாயிண்ட் அந்த பாயிண்ட் அப்படியே மேல ஏத்திட்டேன் அப்ப 8 2 சா 16 பேலன்ஸ் ஒரு 1 7 7 2 சா 14 அப்படி கிடைக்கும் பேலன்ஸ் 1 அப்ப ஒரு 0 ஆல் பாயிண்ட் வச்சு என்னால 0 சேர்த்துக்கலாம் 5 அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க 13.875 ஸ்கொயர் யூனிட்ஸ் நல்லா பாத்தீங்க கால்்குலேஷன் ஒரு பெரிய பார்ட் வரும் எல்லாமே பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆறாங்க 2 ஆல தான் டிவைட் பண்ண போறோம் சோ ஒரு ஒரு நம்பரா டிவைட் பண்ணிக்கலாம் 1 2 2 பேலன்ஸ் இங்க 7 இருக்கு அப்ப 3 2 6 பேலன்ஸ் ஒரு 1 இங்க வந்துரும் அப்ப 17 அப்படி சொல்லி மாறிடுது அப்ப 8 2 16 பேலன்ஸ் ஒரு 1 15 அப்படி சொல்லி மாறிடும் அப்ப 7 2 14 பேலன்ஸ் ஒரு 1 அதுக்கு அப்புறம் நம்பர்ல சோ நம்மளே 0 சேர்த்துக்கறோம் அப்ப 5 2 10 அப்படி சொல்லி மாறிடுது சோ இதான் ஆன்சர் தேர்ட்க்கான ஆன்சர் சோ மூணு क्वेश्चन கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருந்தாங்க செகண்ட் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருந்தாங்க फोर्थ थर्ड என்ன கேட்டிருந்தாங்க இந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா கேட்டிருந்தாங்க மூணையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா அடுத்து இப்போ 5.1 ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் 5.2 பார்க்கலாம்